ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 11, இது ஐஃபோன் 11, 128 GB இன்பில்டு, பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 89 or 86 இருக்கு, 86% இருக்கு. பக்காவாக இருக்குது, நியூவாக இருக்குது, எந்த ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, புத்த முழுசு மாதிரியே இருக்குது. நீங்கள் பாருங்களேன், வீடியோவில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ எதுவுமே காம்போ விம்போ எதுவும் மாற்றலை. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் டிஸ்பிளே, ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க் ஆகுது. மொபைல் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குங்க. ஸோ சர்வீஸ் போகாத மொபைல் இது. பாருங்க, ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன், எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. மொபைல் பாக்ஸ் இருக்குது, சார்ஜர் கிடையாது, 86% பேட்ரி, 128 GB இன்பில்டு. ஸோ பக்காவாக இருக்குது, நீட் கண்டிஷனாக இருக்குது, தெளிவாகவும் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35,000, 35,000 ரூபா. 128 GBன்றனால விலை கூட இருக்குது. பஸ் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா மொபைல் புதுசாக இருக்கனால தான் அந்த ரேட்டு. ஏதாவது ஒரு சர்வீஸ் சீரீஸ் போயிருந்தாச்சுன்னா உங்களுக்கு அந்த ரேட்டு தர மாட்டாங்க. சர்வீஸ் போயிருந்தால் இந்த ஸ்க்ரூவை வச்சே பார்த்துடலாம். ஏன்னா ஐஃபோனில் வந்து அந்த ஸ்க்ரூ கலெக்ட் இருந்தால் வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் தட்டி விட்றான், அந்த ஸ்க்ரூ அடி வாங்கியிருக்கோம். அந்த ஸ்டார் மாதிரியே இருக்காது பார்த்தீங்களா, இந்த ஸ்டார் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டார்னஸ் போயிடும், ஸ்டார்னஸ் போயிடும், ரவுண்டாக புளி மாதிரி இருக்கும். ஸோ அப்போனா அவங்க வந்து பீஸை கழட்டி சர்வீஸ் பண்ணியிருக்காங்கன்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓ ஓ, ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக புது ஸ்க்ரூ கூட போட்டுடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் நம்ம வந்து அதை கூட அவ்வளோ கண்டுபிடிக்க முடியாது. இருந்தாலும் வந்து நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை தான், ட்ரூ டோன் ஒர்க் ஆகுது, ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுதுன்னா மொபைல் வந்து கலெக்டாக தான். கலெக்டினாலே ஒரு ஃபினிஷிங் வந்து அது தெரிஞ்சு போயிடும். பீஸ் வந்து சர்வீஸ் போயிருக்குனாலே நமக்கு ஒரு ஒரு அந்த மொபைலை வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஸோ 35,000 ரூபா வேணுன்றவங்க கால் பண்ணி வாங்கிக்கோங்க.